விஜயலட்சுமி நாடகம் முடிஞ்ச பிறகு ஜெயலட்சுமின்னு ஒரு நாடகம் வந்திருக்கு. இந்த லட்சுமி டிராமாவை இந்த திமுக நிறுத்தணும். இங்க பாருங்க, இப்ப வந்து ஜெயலட்சுமி அந்த அம்மா அது அது வந்து ஏதோ இவ்வளவு காலம் எங்கேயா இருந்தா இங்க தெரியல. நான் ஜெயலலிதாவுடைய மக ஆடாவியலா அந்த அதிமுகவை குழப்பணுமா? ஆண்டிப்பட்டியில் வந்து எங்கே வந்தேன்னா எதுக்கு வந்திருக்கேன்? எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடணும். இது ஒரு கேவலமா சிங்கமாவே தெரியலையா? சரி, அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் அது இல்லைன்னா ஏமா இங்க வாமா. நீ யார் என்ன ஜெயலலிதா மகன்ற? எப்படி மகள் சான்றிதழ் இருக்கா? யாருமா எங்கிருந்து வந்திருக்க? உனக்கு பின்னாடி யாரு கூட்டிட்டு வந்து இவ்வளவு காலம் கழிச்சு இப்ப பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு உண்மையிலேயே அதிமுக நாலவர் ஆத்திரப்பட்ட இந்த பொம்பளை அப்படி அடிச்சானா? பெண்ணை அடிச்சுட்டான், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. என்னடா சட்டம் ஒழுங்க காப்பாத்துறீங்க? என்ன காப்பாத்துறது? என்னை பத்தி பேசின விஷயங்களை அவதூறா பேசுன்னு என் பிள்ளைய ஆத்திரப்பட்ட அடிச்சிருந்தா சட்டம் ஒழுங்க கெடுத்துட்டான் சீமான்னு நீங்க எழுதுவீங்களா இல்ல போடுவீங்களா இல்லையா? அப்ப சட்டம் ஒழுங்க காப்பாற்றணும் பொறுப்பு இருக்கு. நீங்க வாமா, என்னமா நீ வாய்க்கு வந்து ஓடி போயிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் சான்று காட்டுமா? உட்கார விசாரிமா. என்னை விசாரிச்சா அவங்க விசாரிக்கணும்ல? சான்றுங்க. அது கேட்டா கேட்டோம், அதுக்கு தரல அவங்க கிடைக்கல. கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப இந்த சூரியன் எப்பமல சொல்லுவாங்கல்ல, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு. சம்பளம் ரொம்ப நாளா வேலை செய்யும், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கிற மாதிரி. இப்படியா பேரறிஞர் அண்ணாவை பற்றி தம்பி அண்ணாமலை வந்து பேசுனதில் அந்த கருத்தில் முரண் வருது. அவங்க நிறைய அனுசரித்து தான் போனாங்க. அண்மையில் கூட ஐயா மோடியை போய் ஐயா எடப்பாடி பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்கவங்க. அப்படி ஒரு நிகழ்வே நிகழலைங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சியாம் அவர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. அண்ணா அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே பேசலை, அவர் போகவே மாட்டார் கோயிலுக்குள்ளே. அமுக்க மைதானத்தில் தான் பேசியிருக்கிறார். அதை அவரே சொல்லியிருக்கார் பாருங்க, தெய்வத்திரு மகன் முத்துராமலிங்கத்தவரவர்களும் மன்னிப்பு கேட்க கோரவும் இல்லை, அவர் எச்சரிக்கவும் இல்லை, அப்படி ஒரு நிகழ்வும் நடக்கவும் இல்லை. அது வந்து சும்மா ஏதோ பேசி பேசிக்கிட்டு வந்துட்டு அப்படி. அதில் அண்ணாவை குறை சொல்லி பேசுனதுக்கு அண்ணா திமுக வந்து கோவப்படுது. அண்ணா திமுக கோவப்படுது ஐயா எடப்பாடியை தவிர அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஐயா நிறைய பேர் அது பேசுகிறாங்க. செல்லூர் ராஜ் அவர்கள், சி வி சண்முகம் அவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடி அண்ணாவுடைய இதெல்லாம் செய்கிறவங்க அண்ணா எங்கள் வழிகாட்டின்னு திமுக ஒரு கண்டன அறிக்கை கூட விடலையே. சரி ஐயா ஸ்டாலின் விடலை, முதல்வர் விடலை, மற்றவங்களாவது பேசியிருக்கலாம்ல? என்ன பதிவு இப்போ இதையே ஐயா கருணாநிதியை பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை தம்பி உதயநிதியை பேசியிருந்தா கொந்தளிச்சிருக்க மாட்டேயே? உண்டில்லைன்னு பண்ணியிருக்க மாட்டிங்களா? சும்மா ஒரு கண்டன அறிக்கை, அது போகிற போக்கில் அவ்வளோதான். கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குதுல்ல, அந்த அளவுக்கு பேசுகிறாங்கல்ல. அப்போ அது இவ்வளோதான். அது அதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது. அவர் அண்ணா அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு இது தேவைப்படுது, இது தேவைப்படுதுல்ல. 25 ஆண்டு காலம் உழைச்சி ஒரு கொலை கொடுத்துக்கிட்டு நாட்டை கொடுத்துட்டு போனதுக்கு இது தேவைப்படுது. தம்பியுடைய தத்துவம் உலக பெரும் தத்துவம், அதை மதிக்கிறேன். தனி மரம் தனி மரம் தோப்பாகாது, ஆனாலும் தம்பி தனித்தனி மரம் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. அதுதான் அதுவும் தத்துவம். தனி மரம் தோப்பாகாது என்பது எப்படிப்பட்ட உண்மையோ, தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுதுங்கிறது உண்மை. புரியுதா? அது புயல் தூக்கி போடுறதுக்கு வந்து முருங்கை மரம், அந்த சூம்பி போன தென்னை மரம் அதான் இருக்கும். நாங்கள் பனை மரம். புரியுதா? எந்த புயல் வந்தாலும் நிற்பேன். நீங்கள் இந்த இந்த பிரச்சனை வந்து காவிரி நதி நீர் இன்னைக்கு நீ நம்ம பிறந்ததுலேருந்து இருக்குது பிரச்சனை, தீர்க்கப்படக்கூடாதுங்கிறது உங்கள் பிரச்சனை. நீங்கள் 980 டிஎம்சி ஆண்டு ஒன்றுக்கு மழை தமிழகத்தில், 4000 டிஎம்சி, 1500 தான் பயன்படுத்துது, மீதி 2500 கடலில் போகுது. எத்தனை ஆண்டுகளாக போகுது நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி? இந்த 2500 இன்னொரு 1500 நான் சேமிச்சுட்டாவே 150 டிஎம்சிக்கு அவன்கிட்ட போய் நீங்கள் தண்ணி தராதரா போடா. அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கிறது இல்லைடா. ஓ மலை உனக்கு, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு. அவர் அவர் மாநிலத்துக்கு ஒரு உண்மையாக இருக்கார். அந்த கர்நாடக முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சித்தாராமையும் சரி, சிவகுமாரும் சரி, நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு நீங்கள் விட்டுவிட்டு இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்றீங்க. ஏ எங்களை கொஞ்சம் காப்பாற்றிட்டு போங்கன்னா அதுக்கு இல்லையே, அதுக்கு வேலை இல்லையே. இப்போ சொல்கிறத பார்த்தீங்களா, இந்தியாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு. ஏ வய வறண்டு போச்சியா, வயிறு காஞ்சி போச்சியா, வாழ்க்கை இருண்டு போச்சியான்னா பேச்சுக்கிட்டு. அதுக்கு எங்கே பேச்சிருக்கு? இன்னும் தொடரும். நீங்கள் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை விடையணும், அதுக்கு நீர் வளத்தை பெருக்கணும், நீ இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கணும், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுற, நீ 5000 ஏக்கரில் ஏரியை வெட்டலை. ஏரி வெட்டணும்னு சொல்லி என் மக்கள் கொடுத்துட்டு போவான்.
பாதி விலை கூட கொடுப்பான். நீ ஏர் ஓட்ட வேண்டிய இடத்துல ஏர்போர்ட்டு கட்டுறேன்னா வெறி வருமா வருது. தம்பி எவ்வளோ உயர பறந்தாலும் பசிக்கும் தம்பி, அதுக்கு நீரும் சோறும் பூமியிலிருந்தா வரணும் ராஜா, அதை சிந்திக்கணும் ராஜா. நீங்கள் வேகமாக காரில் போகிறவனை பற்றியே சிந்திக்கிறீ, பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாகும் செலவு மிச்சமாகும், காரில் போகிறவனை பற்றி பேசுகிற, அவனுக்கு சோறு போடுறவனை பற்றி சிந்திக்க மாட்டேன், அதான பிரச்சனை. எட்டு வழி சாலை வேகமாக சென்னைக்கு போயிடலாம், போய் சீரியல் பார்ப்பேன் இல்லை சினிமா பார்ப்பேன், வேற என்ன பண்ணுவேன், சிந்திச்சு புதிய உன்னை படைக்க போகிற ஆல்வாடிசனா இல்லை ஆர்பர்ட் ஐன்ஸ்டீன் அணி என்ன பண்ண போகிற? இது இது வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும், கேள்வியாக கேட்டுக்கூடாது அண்ணன்கிட்ட, எல்லாருமா சேர்ந்து செய்யணும். இன்னும் நீங்கள் விடலையா? இன்னுமா இங்கே பாருங்க, ஒரு ஞானி ஒரு தவகுரு ஒரு அஞ்சாறு சீடர்களோட போகிறார். அங்கே ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பெண் வந்து தத்தளிச்சு சாக கிடக்குது, தோலை தூக்கி கொண்டு போய் கரையில் இறக்கிறார். இவர் முற்றிலும் திறந்த முனிவர் சன்னியாசி, தூக்கி கொண்டு இறக்கிறார். இறக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் அந்த சீடன், அந்த பெண்ணை நீங்கள் தொட்டுத்துக்கு அடா பாவி நான் அதை கரையிலே விட்டு வந்துடா, இன்னும் தூக்கிட்டு வரியாடான்ற மாதிரி 15 வருஷமாக அந்த பொண்ணையே தூக்கிட்டு அலையிறீல, நான் ரொம்ப நாளாச்சு விட்டு. நாட்டில் உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஒரு பேச்சு தீப்போம், விஜயலட்சுமி யார் நான் யார்? இந்த மக்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடின போராட்டங்கள், இந்த மக்களினுக்காக குரல் கொடுத்து அந்த மக்களின் வேர்வையோடு கண்ணீரோடு கவலையோடு கால் தூசியோடு நின்னவனை நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு பொம்பளை வந்து என்ன சொன்னாலும் போடுவியா? பொம்பளைனா அதுக்கு ஒரு ஊடகம், அதையே சுற்றி சுற்றி அலைவீங்க, யார் வேணாலும் பேசிட்டு போகலாம் ஒருத்தனை. இப்போ என்ன மரியாதை இருக்குது இந்த சமூகத்துக்கு? ஏன் போராடணுங்கிற வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ண போற அப்படின்னு போயிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? வீடு அடிக்கிறான் ஓடியா, நிலத்தை எடுக்கிறான் சிப்காட்டுக்கு ஓடியா, அப்புறம் ஏன் இருப்பேன் தம்பி? அர்த்தம் இருக்கணும் தம்பி. நான் வழக்கு போட்டிருக்கேன்ல நீதிமன்றத்தில் வந்து சொல்லு, ஏழு தடவை கருக்கலைச்சேன் காட்டு, திருமணம் ஆச்சு காட்டு காட்டு. தேர்தல் வரும்போது வசூல் அதிகமாக நடக்கும் தம்பி. என்னை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், ஆண்மையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், என் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க திராணியற்றவன், திரும்ப திரும்ப சொல்றேன் சாக்ரட்டிஸ் சொன்னது, வாதத்தில் உனக்கிட்ட தோற்கிறவன் அவதூற கையில் எடுப்பான்டான். எனக்கிட்ட பேசி என்னை ஜெயிக்க முடியல அப்படிங்கும் போது உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஐயா ஸ்டாலின், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, உங்கள் அப்பா முதலமைச்சர், உங்களுக்கு ஒரு பின்னணி, உங்கள் மகனுக்கு ஒரு பின்னணி, நீங்கள் இருக்கீங்க. எடப்பாடிக்கு அவர் ஆரம்பித்த கட்சி இல்லை, அது வேற ஒருத்தர் கட்சி, எனக்கு என்ன பின்னணி இருக்குது? நான் அஜித்தோ விஜயோ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எம்ஜிஆரோ கிடையாது, சாதாரண இயக்குனர். அது 5 படம் எடுத்து 2 படம் தான் ஓடிச்சு, 3 படம் ஓடலை. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன இவ்வளோ பின்புலதி ஒன்றும் இல்லாமல் ஏறி அடித்து வரேன்னா எவ்வளோ வெறி இருக்கணும்? சும்மா வந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவர் அதை இதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாருடா, எதிர்கொள்ள முடியல, எதையாவது எடுத்து அவதூறை பரப்பி எதாவது பண்ணிவிட்டு பார்ப்போம்னு நினைக்கிறான். நீ எனக்கு பெண்கள் வாக்கை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற, நீ போய் பாரு இந்த தேர்தல் 2024க்கு அப்புறம் பாரு, மொத்த கூட்டம் எம்பி நடி தான் நிற்கும். அதிகாரிகள் என்னன்னு போது இதே வேலைம்மா அந்த அம்மாவுக்கு. இதுக்கு முன்னாடி பல பேர் இப்படி குற்றப்பதிவு பண்ணி பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது அவங்க வேலை. இது தொடர்ச்சியாக நடக்கணும்னு தூக்கி போடுங்கன்ட்டு போயிட்டாங்க, தொட அதை பேசவே இல்லை. ஐயா எடப்பாடி 5 ஆண்டு இருந்தார்ல, ஏன் தொடலை தெரியுது. அப்பவும் இதே மாதிரி வந்து பண்ணாங்க, இந்த 19 தேர்தல் வருதா பேசுவாங்க, 16 தேர்தல் வருதா பேசுவாங்க, 21 தேர்தல் வருது 20 வந்து பேசுவாங்க, இப்போ 23 தேர்தலில் தான் பேசுகிறாங்க. எனக்கு நான் 2010 அப்புறம் தொடர்பில் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஜக்கீஸ்னு ஒருத்தரை திருமணமே பண்ணியிருக்கேன்னு நீங்களே சொல்கிறீங்க, திருமணம் பண்ணி வாழ்ந்தேன்னு. அப்புறம் நான் புருஷன் வந்தால் அப்போ அவன் யார்? 21 நீங்கள் திருமணம் பண்ணிக்கோ, 23 மறுபடியும் சீமா புருஷன்னா என்னடா சவள பெண் நினச்சிருக்கீங்களா, போகிறேன் வரவெல்லாம் சொந்த கொண்டாடி என்னது உங்களுக்கு வேடிக்கை இருக்கு? இது என்ன தம்பி, என்ன மாதிரியான ஒரு ஒரு கிளைம், இது என்ன மாதிரியான ஒரு ஒரு முறையீடு, அதை எப்படி இந்த சமூகம் ஏற்குது? 15 வருஷமாக ஒரு பொம்பளை என்னை வந்து போட்டுட்டே சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்களும் ரயிச்சு ரயிச்சு கேட்டுக்கிட்டே சீமானை பற்றி சொல்லுங்க. கேவலம் இது ஒரு கேவலம், இது அருவறுக்கத்தக்கது. நீங்கள் வேங்கை வயலில் மனித கழிவை கரைச்சதை ரசிக்கிறீளா எதிர்க்கிறீளா? என் வாழ்க்கையில் ஒரு பொம்பளை தொடர்ச்சியாக கழிவை கரைச்சிக்கிட்டே இருக்கா, நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அது எப்படி
பதில் பதில் நீ அண்டல்ல தம்பி, நீ பதில் கிடையாது. நீதிமன்றத்திலும் சொல்லணும், முக்தார்ல இருந்து அந்த தமிழ தமிழ பாண்டியில இருந்து யூடியூப் உருட்டசு உருட்டசு எல்லாம் அங்க வந்து சொல்லிட்டு அங்க வா, விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாம் வா, அங்க வந்து சொல்லு, நீதிபதிகிட்ட சொல்லு. வாய்ட்ட கருக்களை கூடாது, வார்த்தையில கலை கூடாது, காட்டணும், சான்று காட்டணும். அதை சந்திக்கலாம் தம்பி, சந்திக்கல, சிறைக்கு போகல, அவமானப்படல, பச்சை துறக்கல, உறக்கம் துறக்கல, மனைவி மக்களை பிரியல, தாய் தந்தையர் பார்க்க முடியாம இல்ல, எவ்வளவோ கஷ்டப்படுறோம்ல, அதெல்லாம் செய்யறோம். கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு அளவு இருக்கிற உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுங்க தம்பி. அப்புறம் இது அதுதான் தம்பி, எடுக்காங்க தெரிஞ்சா நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன என்னைய புரிஞ்சு வச்சிருக்கீங்க, என்னை என்னை எப்படி என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது, நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்னை கவனிங்க. நீ செய்ய மாட்டாய்னு தெரிஞ்சதான் என் மக்களுக்கு இவர்களை அடையாளப்படுத்தணும் தான். வாக்க பறிப்பான், வாக்கி வாக்கு ஆட்சிக்கு வந்தானே வாக்கி அரிசி போடுவான் தான் இவன் வேலை. இவர்கள் என்ன என்ன என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, சட்ட போராட்டம் நடத்தி மூணு பேர் எங்களுக்கு உடனே நலி விட்டுருச்சு முன் விடுதலை கொடுங்கன்னு போட்டு நீதிமன்றம் கொடுக்குது. ஆனா பதில் மணி என்ன தாக்கல் பண்ண, நீங்க உன்னை என்ன என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் நீ இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விடுவது இந்த மற்ற இந்துத்துவ இந்து அமைப்புகள் இருக்கிற முன்னணி தலைவர்களின் உயிருக்கு ஆபத்துன்னு பதில் மணி கொடுத்தியா இல்லையா? எங்கேயோ திருமங்கலம் இதுல அந்த கும்பகோணத்தில் நடந்ததுக்கு இங்க திருமங்கலத்தில் நடந்த கொலையை கொண்டாந்து இழுத்து இதுல இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு சம்பந்தம் இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால விடக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் கூட இப்படி அப்டேட் தாக்கல் பண்ண மாட்டான். நீ என்ன என்ன பெரிய ஏமாற்று, கொஞ்ச நஞ்ச ஏமாற்றா, இன்னும் நம்பிக்கை தானே இருக்கு. பாடத்திட்டத்தில் பெண்களின் உரிமையில் பர்தா போடக்கூடாது, பர்தா ஒழிப்புன்னு வருது. இது சனாதன ஒழிப்பு பாடத்திட்டத்தில் பன்னெண்டாவது சனாதன தர்மம், சனாதன தர்மம் நிலையான தர்மம், அறம் நிலையான தர்மம் கிடையாது, அறம் இருக்கு.